வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக பரபரப்பான அதிரடியான ஒரு விஷயம், மோடி அரசுக்கு மிகப்பெரிய மரண அடி என்பது விழுந்திருக்கிறது. தேர்தலில் நாங்கள் திருட்டுத்தனம்தான் செய்தோம் என்று தேர்தல் நடத்திய அதிகாரி நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தில், குறிப்பாக ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்விடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் என்பது ஒன்று. ரெண்டாவது, தேர்தலில் ஜெயித்த மற்ற கட்சியைச் சேர்ந்தவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அது குறித்து கடுமையான கண்டனங்களை நம்முடைய உச்சநீதிமன்றம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறது. மோடி அரசு விலை கொடுத்து எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எம்பிக்களை வாங்கி கொண்டிருந்த அந்த சூழல் இன்றைக்கு மாறி, கவுன்சிலரை கூட விட்டு வைக்காமல் போய் விலை கொடுத்து அவர்களை வாங்குவதற்கு பலவிதமான தில்லாலங்கடி வேலைகளை வெளிப்படையாக செய்திருக்கிறார்கள். செய்தது அத்தனையும் சிசிடிவி காட்சிகளோட ஆதாரத்தோட இன்றைக்கு சிக்கியிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் மோடி அரசு குறிப்பாக உச்சநீதிமன்றத்திடம் இன்றைக்கு கொட்டு வாங்கியிருக்கிறது. கொட்டு மட்டுமல்ல, தேர்தல் நடத்திய அதிகாரி ஆளுங்கட்சியினுடைய பேச்சை கேட்டுட்டு பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காக ஓட்டுகளை செல்லாததாக மாற்றிய அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்து என்ன, தேர்தல் என்கிற அமைப்பு முறை இன்றைக்கு மோடி அரசிடம் சிக்கியிருக்கிறது. கோர்ட்டில் நடந்த பரபரப்பான அப்சர்வேஷன்ஸ் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சண்டிகரில் மேயர் தேர்தல் நடந்தது. இந்த மேயர் தேர்தல் அப்படிங்கிறது, சண்டிகர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். சண்டிகருங்கிறது ஒரு நகரம். அந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கும் சரி ஹரியானாக்கும் சரி இரண்டுக்குமான பொதுவான தலைநகராக இருக்கிறது. இந்த சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது கேபிட்டலாக இருந்தாலும் கூட ஒரு யூனியன் டெரிட்டரியாக அது இருக்கிறது. நம்ம பாண்டிச்சேரியைப் போல், ஒரு டெல்லியைப் போல், ஒரு டையோ அண்ட் டாமனைப் போல யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் டெல்லிக்கும் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் அவர் அதிகாரியை நியமித்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஸோ இது இந்த அவுட்லைன் நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆளப்படுவார்கள், அவங்களுக்கு லோக்கல் பாடி அமைப்பு வேணும். ஏன்னா எம்எல்ஏ கிடையாது, எம்பி மட்டும் இருப்பாங்கங்கிறத பார்க்குறோம். அதை நம்ம இப்படி தெளிய வச்சுருவோம். டைரெக்டாக எம்எல்ஏ அப்படின்னு எம்எல்ஏ கிடையாதுன்னும் போது கவுன்சிலர்ஸ் தான். ஸோ உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கிறது. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 இடங்கள் இருக்கிறது. இந்த 35 இடங்களில் பாஜக 14 இடத்துல ஜெயிக்குது. அகாலித்தளம், ஷிரோன்மணி அகாலித்தளம் ஒரு இடத்தில் ஜெயிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 35 சீட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் 12, காங்கிரஸ் 8 சீட்டும் ஆம் ஆத்மி 12 சீட்டும் மொத்தம் சேர்த்து 20 சீட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், 35 சீட்டுனா 18 சீட்டு ஜெயித்தா நீங்கள் வந்து மேயராக வந்துடலாம். 16 பேர் உங்களுக்கு 18 பேர் ஆதரவளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஹாஃப் மார்க்கு. 20 பேர் வச்சுருக்கிற ஆம் ஆத்மி தான் கட்டாயம், ஆம் ஆத்மி மற்றும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் சேரும்போது அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது பிளைனாக பார்க்கும்போது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நடத்துவதற்கு ஒரு அதிகாரியை நியமிக்கிறார்கள். இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னா, அவர் என்னங்கிறது நம்ம பின்னாடி வரலாம். இந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, தேர்தல் நடக்கிறது, ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடப்பட்ட சீட்டை எடுத்து இவரே கிறுக்கி எக்ஸ் மார்க் போட்டுட்டு அந்த ஓட்டு செல்லாது என்று சொல்லி எதிர்கட்சிக்கு விழுந்த 8 வாக்குகளை தூக்கி செல்லாதுன்னு குப்பையில் போட்டுட்டு ஜெயித்தது பாஜகக்காரர் என்று அறிவிக்கிறார். அந்த பாஜகக்காரர் மேயராகவும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை தாண்டி எவ்வளவு பெரிய வெளிப்படையான ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதை என்ன பண்ணுறாங்க, பரபரப்பாகுது. ஏன்னா இது முழுக்க முழுக்க சிசிடிவியில் பதிவாகுது. மீடியாக்கள் நேரடியாக போய் லைவ் கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி உயிரை கொடுத்து ஜெயித்திருக்கிறது. அப்படி ஜெயித்ததை போகிற போக்கில் தூக்கி ஒரு அதிகாரியை வச்சு இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணி ஜெயித்ததாக மாற்றி அறிவித்து விட்டார்கள். அதில் அந்த அதிகாரி பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் அறிவிப்பீங்க, எங்களுக்கு எப்படி செல்லாமல் போச்சு காட்டுங்கன்னு கேட்கும்போது அந்த சீட்டை தூக்கிட்டு அதிகாரி ஓடுறாரு. அந்த எலெக்ஷன் நடத்திய அதிகாரி சிசிடிவி காட்சி எல்லாம் வெளியிட்டாங்க. வேறு வேறு ஆங்கிளில் நல்லா எடுத்திருக்காங்க. டாப்லேருந்து அந்த எடுக்கிறாரு, என்னன்னு பார்த்துட்டு கீழே சைன் பண்ணிவிட்டு, ஏன்னா என்றாருங்கிறதால சைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அவரே ஒரு எக்ஸு போட்டு ரவுண்டு போடுறாரு. எல்லா 8 சீட்டு எதுலாம் செல்லாதுனாரோ அது எல்லாத்துலையும் அவரே ரவுண்டு போட்டு சுழிச்சிக்கிட்டே திருட்டுத்தனமாக நம்மளை யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பதறிக்கிட்டு இப்படியும் மேலே பார்க்குறாப்புல சிசிடிவி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அது அப்படி பதறி போய் அவர் பார்த்த அந்த காட்சி அப்படிங்கிறதெல்லாம் உலகம் முழுக்கவே நாரிச்சு, பாஜக இவ்வளவு கேடு கெட்டு போய் ஒரு கார்பரேஷன் மேயரில் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு ஆளை செட்டப் பண்ணி இப்படி ஜெயிக்குதுன்னுட்டு உலக நாடுகள் முழுக்க
காரி துப்பக்கூடிய இடத்திற்கு இந்தியாவை கொண்டு வந்து பாஜக நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இவர் ஏன் அப்படி பண்ணார்? ஒரு தேர்தல் அதிகாரி இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு நம்ம உடனே யோசிப்போம். தேர்தல் ஆணையமே இப்படி கெட்டு போச்சா மோடி காலடியில்னா அது தனி டிபேட்டு. இவர் யார் தெரியுமா? எலெக்ஷனை நடத்திய அதிகாரி, ஒரு பாஜகக்காரர். பாஜகக்காரர் எப்படி நீங்கள் எலெக்ஷன் அதிகாரியாக போடுவீங்க அப்படின்னா, அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அவர் பாஜகவினுடைய ஒரு கவுன்சிலர். கவுன்சிலர்னால் ஓட்டு போடணுமா அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியில் சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சில பிரதிநிதிகளை அந்த காலகட்டத்தில் கவர்னர்கள் இருந்திருப்பார்கள், இல்லை அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயர்களோ அதுக்கு முன்னாடி இருந்த டச்சுக்காரர்களோ ஃப்ரெஞ்சுக்காரர்களோ இவங்களாக இருக்கும்போது கவர்ன் பண்ணுறதுக்குன்னு அவங்க தரப்பிலிருந்து கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளை போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ அவங்க ஆட்களை உள்ளே சேர்த்துருப்பாங்க. அப்படி இருந்தது இன்னமும் கண்டினியூ ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் ரெண்டோ மூணு எம்எல்ஏக்களோ கவர்னர் நியமிக்கலாம், டாக்டர் தமிழிசை இருக்காங்க இல்லையா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட மோடிக்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி மூணு பேரை நியமிக்கலாம். தமிழிசை யாரை நியமிப்பாங்க? நியமிக்கப்பட்ட மூணு பேருமே பாஜக காரங்க, எம்எல்ஏ நியமன எம்எல்ஏக்களாக வந்திருக்கக்கூடிய பாஜக. அதில் ஒருத்தர்லாம் எலெக்ஷனில் நின்று படுதோல்வி அடைஞ்சார். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு போய் இவங்க பேக் ரூட்டில் எம்எல்ஏவாக போட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஆள் யார் அப்படின்னா, பாஜகவினுடைய மைனாரிட்டி விங், சிறுபான்மை பிரிவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது மாவட்டமெல்லாம் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க மைனாரிட்டி விங்கினுடைய பொறுப்பாளர் ஒன்று. ரெண்டாவது அந்த அனில் மசி என்று சொல்லக்கூடியவர் பாஜகவால் நியமிக்கப்பட்ட கவுன்சிலராக அதே இடத்துல இருக்கிறாரு. அவங்க எப்படி பார்த்துருக்காங்க பாருங்க, நீ பாஜகக்காரர், பாஜக கட்சியில் இருக்கிறவர், சிறுபான்மை பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறவரை வைத்து தேர்தல் நடத்தினால் தில்லாலங்கடி நடக்குமா நடக்காதா? இப்போ இதை யார் முட்டு கொடுப்பா அப்படின்னா, அவரை நியமித்தது யாருன்னா, அந்த யூனியன் டெரிட்டரி சண்டிகாரனுடைய பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சண்டிகாருடைய அந்த ஸ்டேட்னு எடுக்க முடியாது, அந்த மாவட்ட நிர்வாகம் இருக்குது இல்லையா, அவங்க தான் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க தான் பிஜேபி சொன்னதை கேட்டுட்டு இவரை நியமித்தாங்க. மொத்தமாக இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றம் போனது, ஜட்ஜு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வுக்கு போனது, மிக கடுமையாக போட்டு பொழந்து கட்டினார் அவர். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டுருக்கீங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இதை எடுத்து கிறுக்கி செல்லாதன்னு சொன்னார், அவருக்கு சொல்லுங்கள், நாங்கள் இங்கே சும்மா உட்கார்ந்து இல்லை, டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஒரு நாளும் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். எங்கேருந்து வர்றது இந்த தைரியம்? மக்களுடைய தீர்ப்பை அது அந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக அவர் பேசியிருந்தார். பேசினதோட மட்டும் இல்லை, அந்த தேர்தல் அதிகாரி உச்சநீதிமன்றத்துக்கு வரணும், நேரடியாக வரணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் இல்லையா, அந்த எட்டு ஓட்டு செல்லாதுன்னு தூக்கி போட்டுட்டு டிக்ளேர் இதை எடுத்து கொடுத்து பிஜேபி தான் ஜெயிச்சம் டிக்ளேர் பண்ணார்ல, அந்த மேயருக்கு இப்போதைக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மேயர் யாரை வேணாலும் கூட்டம் கூட்டலாம், கூட்டம் கூட்டி உடனே தீர்மானங்கள் போடலாம், ரெசல்யூஷன் எடுக்கலாம், ஃபண்ட் எடுத்து திட்டங்களை செய்யலாம், இது எதுவுமே செய்கிறதுக்கான அதிகாரம் இல்லை. உங்களுக்கு கூட்டம் கூட்டுவதற்கு நீங்கள் கூட்டம் கூட்டினாதான் ஒரு சார்ஜை எடுக்க முடியும், அதுக்கு நாங்கள் உத்தரவிட முடியாது, இப்போ உங்களுக்கு பவர் கிடையாது, அப்படியே சும்மா இரு அப்படின்னு சந்திரசூட் ஒரு ட்விஸ்ட் வச்சார். இப்போ டக்குன்னு என்னாச்சு அப்படின்னா, அடுத்த ஹியரிங்க்கு நீங்கள் வரணும், பத்து நாளில் நம்ம டைம் கொடுத்தாங்க ஹியரிங்க்கு வரணும், மேயராக எலக்ட் ஆகி ஒன்றும் பண்ண முடியல. இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை ராவோட ராவா அந்த சண்டிகாரில் பாஜகக்காரர் மேயராக பொறுப்பேற்றார் இல்லையா, அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் பதவியிலேருந்து நான் விலகிறேன் ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிப்பிட்டாப்பில்ல. ஏன்னா நீ எப்படி பதவி ஏற்ப, நீ தான் அவருக்கு ஆள் செட்டப் பண்ணியா விலைக்கு வாங்கினியா, இதெல்லாம் நாளைக்கு வரக்கூடாதுன்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவரே எஸ் ஆகிட்டாப்பில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேடப்பட்ட அனில் மசி காணாமல் போயிட்டார் அப்படின்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட், ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா, ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு, த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு, வந்து நேரில் ஆஜராகிறார். வந்து நேரில் ஆஜரானவரை பார்த்து சந்திரசூட் அவர்கள் ஒரு ஃபன்னாக அந்த கான்வர்சேஷன் போது, வாங்க வணக்கம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த சீட்டு இருக்குல்ல எல்லோரும் ஓட்டு போட்டு அந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் அதை எண்ணி பார்த்து யார் யார் எவ்வளோ ஓட்டுங்கிறத பார்க்கணும், அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக, எந்த ஓட்டு யார் போட்டதுன்னு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அதில் நான் தான் குறித்து வச்சேங்கிறாரு. எதில் குறிச்சிங்க? அந்த ஓட்டு சீட்லேயே குறித்தேன்.
இப்படி குறிக்கலாமா அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. அப்போ ஓட்டுச்சீட்டில் குறிச்சங்கிறத ஒத்துக்கிறீங்க, ஆமாங்க ஐயா நான் தான் பண்ணேன். இப்போ அது எத்தனை சீட்டில் அப்படி போட்டேன், 8 சீட்டில் நான் அப்படி போட்டேன், எக்ஸ் மார்க் போட்டு ரவுண்டு 8 சீட்டில் போட்டேன். இப்போ எத்தனை ஓட்டு செல்லாமல் போச்சு, 8 ஓட்டு செல்லாமல் போச்சு. அப்போ நீங்கள் போட்ட இந்த 8 சீட்டை தான் செல்லாமல் போச்சுங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னும் போது ஆப்வியஸாக அப்ரூவராக மாறி இருக்கிறார் அனில் மசி, பாஜகவினுடைய நியமன கவுன்சிலர், இந்த மேயர் தேர்தலை நடத்திய அதிகாரியாக யூனியன் டெரிட்டரியால் கொண்டு வரப்பட்ட அனில் மசி. ஆமாம் சாமி, நான் தான் இந்த தப்பு பண்ணேன், அந்த ஓட்டை செல்லாத ஓட்டாக மாற்றினது நான் தான் என்று உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு கையையும் தூக்கி மேலே தூக்கி அப்ரூவராக சரண்டர் ஆகிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தான் முக்கியமான ட்விஸ்ட்டு. எல்லாரும் என்ன கோரிக்கை வச்சாங்க, இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கீழமை நீதிமன்றமும் சரி, அதே போல் ஹைகோர்ட்டும் இதை தடை விதிக்க மறுத்துருச்சுங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். சந்திரசூட் இங்கே வச்சது தான் ட்விஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் போட்டு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டார், ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணிட்டார் தேர்தலில். எனவே தேர்தலை புதுசாக நடத்தணும்னு யூனியன் டெரிட்டரி, அங்கே சண்டிகரினுடைய மாவட்ட நிர்வாகமும் சரி, யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனும் உச்சநீதிமன்றத்தில் கேட்குது. எதுக்கு அவங்க புதுசாக எதுக்கு நடத்தணும், ஏன்னா இவங்க 15 பேர் இருக்காங்க, அவங்க 20 பேர் இருக்காங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷாக நடத்தினாலும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, எனவே நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி நியாயமாக தெரியும். ஆனால் திரை மறைவில் என்ன நடக்குது அப்படின்னா, மோடி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்முடைய மோடி கவர்மெண்ட், பாஜகக்காரங்க ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட ஏற்கனவே குதிரை பேரத்தை தொடங்கி விட்டார்கள். அப்படி குதிரை பேரத்தை இவர்கள் தொடங்கி விலை எக்கச்சக்கமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு நாளைக்கு நியூஸில் வந்துருச்சுன்னா மோடியால் இந்தியா கூட்டணியை ஜெயிக்க முடியாது என்கிற இமேஜ் வந்துவிடும் என்பதற்காக ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் தலைக்கு எத்தனை கோடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. 3 கவுன்சிலர் இழுத்தால் போதும், ஏன்னா ஆல்ரெடி 15 இருக்குது, 3 கவுன்சிலர் மட்டும் இழுத்து எனக்கு ஓட்டு போடுன்னா சண்டிகர் மேயர் தேர்தலில் அவங்க ஜெயிச்சிடலாம். 1, 2வது இந்தியா கூட்டணி பாருங்கள் பாருங்கள் தோற்று போச்சு அப்படிங்கிற இமேஜை க்ரியேட் பண்ண முடியும். 2, 3வது நம்மகிட்ட காசாக கிடையாது, மொத்தத்தையும் எடுத்து அட்டிப்போம் அப்படின்ற அந்த ஆணவம், இது எல்லாமும் இருக்கிறதுனால தான் மோடி கவர்மெண்ட் பிளான் பண்ணிடுச்சு. ஏற்கனவே சில கவுன்சிலர்ஸை ஒருவேளை பேசி கூட வைத்திருக்கலாம். சந்திரசூட் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்னவாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. வெளிப்படையாக பேரம் பேசப்படுகிறார்கள் இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். குதிரை பேரம் அப்படிங்கிறத கணக்கில் கவுன்சிலர்ஸை வரைக்கும் நீங்கள் கடத்திட்டு போகிற லெவலுக்கு, காசுக்கு கடத்திட்டு போகிற லெவலுக்கு இன்றைக்கி மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடியத ஒட்டுமொத்தமாக ஹோல்சேல் டீலராக இருப்பது என்பது பாஜக மட்டும்தான். நம்ம ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா, அதை மீறி பாஜகவுக்கு எதிராக அரசியல் ரீதியாக அப்படி கூட்டணி மாறியவர்கள் எல்லாம் ஒன்று உடைத்து அந்த கட்சியிலிருந்து மறுபடியும் பாஜகவுக்கு இழுத்து வரப்பட்டார்கள், அல்லது அவர்களாகவே திரும்ப கட்சியை கொண்டு வந்து பாஜகிட்ட குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு 2 எக்ஸெப்ஷன் எடுத்துக்கலாம். பாஜக சிவசேனா கூட்டணி இருந்தது, உத்தவ் தாக்கரேயோட முரண்டிருந்து உத்தவ் தாக்கரே உடச்சிட்டு வெளியே வந்தார். தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். அதற்காக விலையை என்ன கொடுத்தார்கள், சிவசேனா உடைத்து ஷிண்டே தலைமையில் கொண்டு போகப்பட்டது, தேசியவாத காங்கிரஸ் உடைத்து அஜித் பவார் தலைமையில் கொண்டு போகப்பட்டது. இவங்க ரெண்டு பேருக்கும் அவரவர்களுடைய சிம்பிள் கொடுக்கப்பட்டு கட்சி கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அசோக் சவான் அவர் போயிருக்கிறாப்பில் சில எம்எல்ஏக்களையும் இழுத்துட்டு போக போகிறார் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறது. இப்போ அந்த இடத்துல 3 அரை கட்சி சேர்ந்து 1.5 கட்சியாக மொத்தமாக போட்டியிட போகிறாங்க. இது தனிக்கதை. இன்னொன்று நிதிஷ்குமார் உடச்சிட்டு வந்தார், திரும்ப இங்கே போயிட்டார். ஸோ அதை தாண்டி விலைக்கு வாங்கினதுன்னா, நீங்கள் எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியை கவுத்துருக்காங்க, 2 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு ஆட்சியையே மொத்தமாக விலைக்கு வாங்கி நடத்தக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தோம். ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே பாஜக தான் இன்றைக்கி ஆல் இண்டியா டீலராக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு செய்தி. எனவே சந்திரசூட் வச்ச ட்விஸ்ட் அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வரேன். திரும்ப தேர்தல் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டார். திரும்ப தேர்தல் வைக்க வேண்டாம்னா இப்போ யார் ஜெயிச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நாளை, அதாவது நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறது செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு, அதை ஓட்டு பதிவு பண்ணாங்கள்ல சீட்டு, அதை அத்தனையும் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே ப்ரமைசஸ்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். ஆச்சா, 1. 2வது திரும்ப வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நடத்தும்போது நீங்கள் இப்போ புது ஆளை வச்சு நடத்துகிறீங்களா, அதே ஆளை வச்சு நடத்துகிறீங்களா, அது அது தனி.
ஆனால் இப்போ எண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் மார்க் 8 சீட்டில் அவர் போட்டனார்ல, அந்த சீட்டில் அந்த எக்ஸ் மார்க்கை தவிர்த்து விட்டு யாருக்கு ஓட்டு போட்டார்களோ அதை கணக்கில் எடுக்க வேண்டும். கணக்கில் எடுத்து அதை செல்ற ஓட்டாக, செல்லாத ஓட்டு என்று தேர்தல் நடத்திய இஓ எலெக்ஷன் ஆஃபீஸர் அறிவித்ததை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் தலைமையிலான அமர்வு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவர்கள் என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கலாம், நம்ம நினச்சவங்களை ஜெயிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த தில்லாலங்கடி வேலை இங்கு செல்லுபடியாகாது என்பதை வெளிப்படையாக அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஓங்கி அடித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஏன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகமும் சரி, யூனியன் டெரிட்டரியினுடைய நிர்வாகமும் சரி, அப்படியே உடனே புதுசாக நடத்தணும் நமக்கு அதுதான் புரியல. முதல்ல அவங்க கரெக்டாக இருந்ததை எண்ணி சொல்லாமல் இப்போ நீங்கள் ஏன் புதுசாக நடத்தணும்னு கேட்குறீங்கன்னா, ஆட்களை விலைக்கு வாங்கி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை, ஒன்று. ரெண்டாவது, இதை புதன்கிழமை வரைக்கும் தள்ளி வைக்கணும்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே மொத்தமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த கொண்டு போய்ட்டு எங்களுக்கு பெரும்பான்மைன்னு சொல்லலான்னு. செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே போட்ட பழைய ஓட்டு சீட்டோட கோர்ட்டுக்கு வரணும் என்று மாவட்ட நிர்வாகம் அது சம்மந்தப்பட்ட இஓ எல்லாருக்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு ஹைலைட். எனவே இந்தியா கூட்டணியுடைய அதிகாரப்பூர்வமான முதல் வெற்றி என்பது உச்சநீதிமன்றத்திற்கு போய் அவர்கள் பெற்று வந்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதை அறிவிப்பதற்கான காலம் என்பது கனிந்து சூழலாக மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அவர்களும் சரி, அதே போல் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சரி, இரண்டு பேரும் இணைந்து ஊடகவியலாளர்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார்கள். பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார்கள். பஞ்சாபில் மட்டும்தான் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், நேருக்கு நேர் நாங்கள் மோதி கொள்ளத்தான் வேண்டும், அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் காங்கிரசுக்கு தோளோடு தோல் நின்று ஆம் ஆத்மி துணை நிற்கும் என்று கெஜ்ரிவால் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். கார்கேவும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் மக்களினுடைய குரல் அல்லது முடிவு என்னவாக இருக்கிறதோ அதன் பக்கம் நின்றிருக்கிறது. நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஸ்பேஸில் நின்றிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ரொம்ப த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போனால் தான் கருத்துக்களை வெளியிடுவார்கள். அந்த வகையில் மோடி அரசு இன்றைக்கு எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக கவுன்சிலரில் தொடங்கி எம்எல்ஏக்கள்லேருந்து எம்பிக்கள்லேருந்து அத்தனை பேரையும் விலை கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறதுல, அதை ஒரு சர்வதேச லெவலுக்கு ஒரு அவமானகரமாக இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு முறையை சிதைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த சண்டிகார விஷயத்திலிருந்து பார்க்குறோம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், வெறும் அவர் வந்து பிஜேபிக்காரராக இருந்தார் எனவே அவர் இதில் ஃப்ராடு பண்ணிட்டார் தேர்தல் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களில் முதல் முறையாக, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒருத்தர தேர்தல் ஆணையராக நியமித்திருக்கிறார்கள். அவர் தான் இப்போது நடக்கப் போகிற 2024 தேர்தலை நமக்கு நடத்தப் போகிற ஒரு தேர்தல் அதிகாரியாக இருக்கப் போகிறார். ஒருவேளை மோடி மீண்டும் ஜெயித்து வந்தால் மற்ற 2 தேர்தல் அதிகாரிகளையும் மோடி அமித்ஷாவும் இணைந்து தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. தேர்தல் அதிகாரிகளை மோடி அமித்ஷாவும் உட்கார வைக்கிறவங்க தான்னா, பாஜகவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் பொறுப்பில் இருந்த ஒருத்தரே தேர்தலில் இவ்வளவு தில்லாலங்கடி பண்ணும்போது மோடியும் அமித்ஷாவும் இணைந்து கொண்டு வந்து தேர்தல் ஆணையராக உட்கார வைத்தவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்னவாக நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. மக்களினுடைய குரல், மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறதோ அதற்கு மாறாக நீங்கள் செயல்படும் பொழுது அது பேலன்ஸ் செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த வகையில் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறது. பட் மக்கள் மன்றத்தில் இதை திரும்ப திரும்ப கொண்டு போய் சேர்த்து கொண்டு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இதனுடைய இது களத்தில் எதிரொலிக்கிறது, அது அடுத்தடுத்த கட்டங்களில் பரிணமிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த தேர்தலினுடைய வெற்றி உச்சநீதிமன்றமே அறிவிக்கப் போகிறதா இல்லை அவரே அறிவிக்க சொல்ல போகிறதா அப்படிங்கிற அப்டேட்ஸோடு நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.